அன்பே சிவம், என் அன்பு பக்தரே, நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? நான் தான் உன் அப்பன் ஈசன். கலங்காதே, நீ எதற்கு மன கஷ்டத்திலிருந்து கலங்குகிறாய்? கலங்கவே கலங்காதே என் பக்தர், எப்பொழுதும் கலங்கக்கூடாது. நான் உனக்காக கஷ்டங்களை போக்கிவிட்டு இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் நான் துணையாக வருவேன். ஒருவரை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை பற்றி நான் ஆராய்ந்தால் அது கீதை. உலகை பற்றி ஆராய்ந்தால் அது இராமாயணம். உறவினை பற்றி ஆராய்ந்தால் அது மகாபாரதம். என்னை பற்றி நீ ஆராய்ந்தால் அது சிவபுராணம் என்பதையும் நீ மறந்துவிட்டாய் அல்லவா? மறக்காதே, கடவுளே இல்லை என்று வாதாடிய எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லை. நீ உன் புன்னகையில் மறைந்திருக்கும் உன் வழிகளை கண்டுகொள்ள முடிந்தவர்களே உனக்கான மிக சிறந்த உறவுகளாக இருக்க முடியும் என்று ஞாபகம் வைத்துக்கொள். நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது இல்லை. அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை நீ உணர்கிறாயல்லவா? காலங்களின்றி காலம் எதையும் நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. உன்னை விரும்பாத ஒன்றை நீ நெருங்கவே நெருங்காதே. பிரார்த்தனை செய், நீ என்னிடம் வரலாம். தர்மம் செய், நான் உன்னிடம் வருகிறேன். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். கொடுக்க மனம் இருந்தால் மனமாற கொடுத்து விடு. கொடுத்ததை அச்சமயமே மறந்துவிடு, இல்லை அச்செயலையே செய்யாதே. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே. தாமதமானாலும் உன்னையே வந்தடையும். மன அமைதிக்கொள் என் அன்பு பக்தரே. ஆதாரமே நீயாகும் போது அங்கே யாரை தேடுகின்றாய்? ஜீவனே சிவனம், என்னை சிக்கென்ன பிடித்தால் உன் சிக்கல்கள் பறந்தோடும். எவனையும் எதிர், யமனையும் மதி. உனது கை என் கையில் இருக்கும் வரை வாழ்க்கையில் திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரைக்கும் பொறுமனமே என்று உன் மனத்திடம் சொல்லிவை. மகிழ்ச்சியை பெற தயாராக இரு. நஞ்சு கூட நன்மை பயக்கும் நமசிவாய நாமம் போற்றினார் என்பது உன் மனதில் ஞாபகம் இருக்கட்டும். தூக்கி வைப்பதும் நானே, உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் ஓடு, நிழலாய் நான் வருகிறேன், உன்னை காத்திடுவேன். யார் கைவிட்ட போதிலும் என் அப்பன் ஈசன் என்றும் என்னை கைவிட மாட்டான் என்று நம்புவனே என் பக்தன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய், என்றும் வருத்தம் அடையாதே. உனக்காக எல்லை இல்லாத சந்தோஷம் காத்திருக்கிறது. கஷ்டப்படாதே, இது உண்மை. அன்பு பக்தரே, உனக்காக நான் இருக்கிறேன், உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன். தன்னம்பிக்கை கொள். நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? கவலை கொள்ளாதே, நான் உனக்கு கண்டிப்பாக அளவு கடந்த சந்தோஷத்தை கொடுப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் மகனே, நீ கவலை கொள்ளாதே. நான் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே என் அன்பு மகனே. அன்பே சிவம்.